குறிப்பாக ஆண்களுக்கு சில குறைபாடு இருப்பது அது பெரிய பிரச்சனையாக மாறி திருமண வாழ்க்கையே பெரிதும் பாதிக்கப்பட செய்துவிடும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பேறு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் என்றால் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. சரி, அப்படி என்னதான் தவறு நடந்தது, ஆண்கள் அப்படி என்னதான் சில தவறுகள் செய்திருக்கிறதால் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்கடைய செய்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்பர் ஒன், அதிகமாக சுயன்பத்தில் ஈடுபடுவது. திருமணத்துக்கு முன்பாக சுயன்பம் காண்பது பெரிய தவறாக கூறப்படுகிறது. இது போன்ற சுயன்பம் ஈடுபடும் போது நரம்பணு டோபமைனை அதிக அளவில் வெளியிடுமாம். இதனால் உடலுறவில் ஈடுபடும் போது மூளையை செயல்பட விடாமல் அது பாதிப்படைய செய்துவிடுமாம். இரண்டாவது, புகைப்பிடிப்பது. அதிக அளவிலான புகைப்பிடிப்பதால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செக்ஸ் ஆசை குறைந்து விடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆண்களுக்கு இது விருப்பத்தன்மை பிரச்சனையும் ஏற்படுத்துமாம். மூன்றாவது, உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது. உடல் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிக ஓய்வில் இருப்பதும் ஒரே இடத்தில் அமர்ந்தவாறு பல மணி நேரம் வேலை செய்வதால் பிறப்பறுப்புகளுக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் செக்ஸ் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடல் உழைப்பு அதிகமில்லாத வேலையில் உள்ளவர்கள் தினமும் குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது நடைபயிற்சி மேற்கொண்டால் போதுமானது. இரத்த ஓட்டம் அதிகரித்து நல்ல முறையில் தாம்பத்தியத்தில் திருப்தியாகவும் இருக்கலாம். இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.